Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இன்னைக்கு நாம மக்கள கண்ணு முன்னாடியே ஏமாத்துற சில வியாபாரிகளை பத்தியும், நாம வாங்குற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே என்னென்ன கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க அப்படின்றத பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சதா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாத்தீங்கனாலே தெரியும், இங்க ஒருத்தர் மாம்பழம் வாங்க வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாம்பழத்தை செலக்ட் பண்ணி இந்த மாம்பழம் போடு அந்த மாம்பழம் போடுன்னு இவரும் எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஆனா அந்த வியாபாரி அந்த பழத்தெல்லாம் எடுத்து கவருக்குள்ள போடுற மாதிரியே கவருக்கு வெளியில போட்டுட்டு இருக்காரு. அவரும் எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்காரு, இவரும் அந்த மாம்பழத்தை கவருக்குள்ள போடுற மாதிரி வெளியில போட்டுட்டே தான் இருக்காரு. கடைசியில அவரையும் குழப்பி அங்க இருக்க மாம்பழத்தெல்லாம் அந்த கவருக்குள்ள எடுத்து போட்டு வெயிட் போட்டு கடைசியில வியாபாரத்தையும் முடிச்சிட்டாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒருத்தங்க கிரேப்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அவரும் நல்ல நல்ல கிரேப்ஸ் எல்லாம் அந்த பாக்கெட் குள்ள போட்டு எடை அவங்க முன்னாடியே காட்டி அந்த கிரேப்ஸ் பாக்கெட் எடுத்து அவங்க முன்னாடி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கருப்பு கவர் எடுக்கிற மாதிரி அவர் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருந்த கெட்ட கிரேப்ஸ் எல்லாத்தையுமே அவர் பக்கத்துல எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அவங்களுக்கு கொடுத்த ஃப்ரெஷ் கிரேப்ஸ எடுத்து கவர் குள்ள போடுற மாதிரி அதை எடுத்து அவங்க முன்னாடியே மறைச்சு வச்சுட்டு அவர் ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்த கெட்ட கிரேப்ஸ் எடுத்து அந்த கவர் குள்ள போட்டு அவங்களுக்கு கொடுக்கிறாரு. இத்தனைக்கு அந்த வியாபாரி கீழே உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. வாங்குறவங்க அவருக்கு பக்கத்திலே நின்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இத கொஞ்சம் கூட நோட் பண்ணவே இல்ல. இவரும் கொஞ்சம் கூட டவுட் வராத மாதிரி அதை ஈஸியா மாத்திட்டாரு. சில பேர் சந்து கேப்ல ஆட்டோ ஓட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஆனா இந்த மனுஷன் சந்து கேப்ல ஏரோப்ளேனே ஓட்டுறாரு. இவ்வளவும் பண்ணிட்டு அவங்க கொடுத்த காசை நல்ல நோட்டா கெட்ட நோட்டான்னு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில்லற கொடுக்கறாரு. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்டதான் பணம் நிறையவே புரளுது. அவங்க ஒரு ரகம்னா இந்த வியாபாரி வேற ஒரு ரகம். எல்லாரும் வெயிட் அடிக்கிறதுக்காக கீழே காந்தகம் தான் வைப்பாங்க. ஆனா இவரு ஏதோ வித்தியாசமா பண்ணி ஒரு இடத்துல வச்சா நல்லா வெயிட் இருக்க மாதிரியும் இன்னொரு இடத்துல வச்சா வெயிட் கம்மியா இருக்க மாதிரியும் காட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்களே பாருங்களேன், ஒரு பக்கம் வெயிட் வச்சா ஏறுது, இன்னொரு பக்கம் வெயிட் வச்சா தானா குறையுது. இப்ப பாருங்களேன், ஒரு பக்கம் வெயிட் கல் வைக்காம இருக்கு, அப்ப அந்த பக்கம் ஏறி இருக்கு. நியாயமா வெயிட் கல் வச்சா இறங்கணும்ல, ஆனா இந்த வெயிட் கல் வச்சதுக்கு அப்புறமும் அது இறங்காம இருக்கு. ஆனா அதே வெயிட் கல் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சா தானாவே இறங்குது. இந்த மாதிரி எல்லாம் எப்படிதான் செட் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. இங்க பாருங்க, நம்ம ஆள் ஏற்கனவே எந்த பொருளை கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டு இருக்காரு. கஸ்டமர் கேட்ட உடனே அவங்க முன்னாடி அவங்களுக்கு தேவையான பழத்தை எல்லாமே எடுத்து போட்டு வெயிட் போட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அந்த கவரை பேக் பண்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவரு தலை திரும்புற அந்த ஒரு செகண்ட் கேப்ல அவரோட கையில இருக்க கவரை கீழே வச்சிட்டு கீழே ஏற்கனவே அவர் பேக் பண்ணி வச்சிருக்க கவரை எடுத்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது மாதிரி அங்க இருக்க பழத்தை எல்லாமே அடுக்கி வைக்கிறாரு. சரி, நார்த் சைடு நடந்ததெல்லாம் பார்த்தது போதும், நம்ம ஊர்ல நடந்ததை பார்க்கலாமா? இங்க ஒருத்தங்க சாத்துக்குடி கேட்டிருக்காங்க. அவங்க அந்த சாத்துக்குடிய செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவர் அந்த வெயிட் மிஷின்ல ஒரு சாத்துக்குடிய வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க தட்டுல கொடுத்த சாத்துக்குடியும் வச்சு வெயிட்ட மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேக் பண்ணும் போது ரொம்பவே புத்திசாலித்தனமா அவரோட விரல வச்சு லைட்டா அந்த சாத்துக்குடிய தள்ளி விட்டுட்டு பேலன்ஸ் சாத்துக்குடிய பேக் பண்ணி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அரை கிலோ மாதுளை பழம் கேக்குறாங்க, அதுலயும் இதே ட்ரிக் தான் பண்றாரு. அது கூட பரவாயில்ல, பக்கத்து கடைக்காரன குறை சொல்லிட்டே இவர் இங்க தில்லாலங்கடி பண்றத நீங்களே கொஞ்சம் பாருங்க. இத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்களே, நம்ம ஊரு ரேஷன் கடை தான். ரேஷன் கடையில பதுக்குறாங்க, பிளாக்ல விக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பப்ளிக் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல தனியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாதிப்பு அவனுக்கு மட்டும்தான், அதுவே நிறைய பேர் கொடுத்தா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க சேர்ந்து குறை சொல்லுவாங்களே தவிர வாங்கடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா ஒருத்தன் கூட வரமாட்டானுங்க. சரி, இது எதுக்கு நமக்கு நடக்கிற அட்டூழியத்தை பாருங்க. இங்கேயும் வெயிட் போடுற மாதிரியே மேக்னெட்டோ கல்லோ ஏதோ ஒன்னு வச்சு அந்த வெயிட்ட மேனேஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறம் யாருக்கும் எந்த டவுட்டும் வராத மாதிரி அந்த கல்லை மறைச்சுக்கிட்டு வெயிட் போட்ட அந்த பொருளை அந்த பையில கொட்டுறாங்க. இத்தனைக்கும் அந்த அதிகாரி அந்த டேபிள் பக்கத்துல தான் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரு. இது எப்பயாவது ஒரு தடவை அப்படின்னா கூட பொழைச்சு போங்கடா அப்படின்னு விட்டுலாம். ஆனா ஒவ்வொரு தடவை வெயிட் போடும் போதும் இதே இலவை தான் பண்ணி தொலைக்கிறாங்க. இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு கஷ்டப்பட்ட மாதிரி வேர்வைய தொடைக்கிறான் பாருங்க. இவன மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் ஏழைங்களுக்கு கரெக்டான பொருள் போய் சேரவே சேராது.
இங்க ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்க ஏற்கனவே நியாயமா வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க வந்து இவர்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஆனா இவரோ நான் இப்படி தான் வெயிட் அடிப்பேன், ஏன் அவன் இவன் எல்லாம் வெயிட் அடிக்கலையா அப்படின்னு நக்கலா பதில் சொல்றாரு. அது கூட பரவாயில்ல, இந்த பிரச்சனை நடக்கும்போதே ரெண்டு மூணு பேர் இவர்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பாருங்க. ஆனா ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர் ஆளுங்க எல்லாம் வெயிட் தான் அடிக்கிறாங்களே தவிர தேவையில்லாத பழத்தெல்லாம் கொடுத்து நம்மள ஏமாத்தல. நாம சாப்பிடுற எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாம சாப்பிடுற மொத்தமும் கெமிக்கல்ஸ் தான். இந்த சீனை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மாடி தோட்டம் போட்டாங்க, ஆனா எத்தனை பேர் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்றதுதான் தெரியல. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் படத்துக்காக பண்ணிருப்பாங்கப்பா, உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு. ஆனா இதை விளைய வைக்கிற வியாபாரிங்களே இவங்க பண்ற எல்லா தில்லாலங்களையுமே சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே பளபளப்பா இருக்கிறதுக்காக அதுல சிலிகான் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஏன்னா மக்களும் இந்த மாதிரி இருக்க பொருள் தான் ஃப்ரெஷ் அப்படின்னு நம்பி வாங்குறாங்களாம். அதனால வியாபாரமும் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருமா. இவங்க மட்டும் இல்ல, எல்லா முதலாளிகளும் இதே தான் பண்றாங்க அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. இவர் இதே டெக்னிக்க கிட்டத்தட்ட 8-10 வருஷம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்து பச்சைக்கலர் டைல முக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை வியாபாரத்துக்கே அனுப்புவாங்களாம். அது மட்டும் இல்ல, காய்கறிகள் பழங்கள் எல்லாமே சீக்கிரமா பெருசாகணுன்றதுக்கு அதோட வேர்ல டைரக்டா மெடிசனை இன்ஜெக்ட் பண்றாங்க. இதனால ஒரு வாரத்துல வளர வேண்டிய பொருள் ஒரே நாள் ராத்திரியில வளர்ந்துருமா. இந்த மெடிசன்ஸ் எல்லா இடத்துலயுமே ஈஸியா கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் விஷம் அப்படின்னு தெரிஞ்சுதான் நாமளும் சாப்பிட்டு இருக்கோம், ஏன்னா நமக்கும் வேற வழியே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வர புது புது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்களேன். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் கெமிக்கல் இருக்கா, இதை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க அதுல இருக்க கெமிக்கல் எல்லாமே போயிடும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப சொல்லுங்க, இவங்க மருந்து தெளிச்சது இவங்க நல்லதுக்காகவா, இல்லனா கார்பரேட் இந்த மாதிரி புதுசா ஒன்னு தயாரிச்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போட்டோ உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.